உங்கள் பிஎஸ் வேல்யூபிள் போன வாரம் ஒருத்தர் எலவுட்ல பேச கூப்பிட்டேன். நான் கொஞ்சம் படபடந்து எலவுட்ல எப்படிங்க கொஞ்சம் சோகமான சோகா லோனுக்கு நீங்க தான் ரொம்ப சிரமம். தலைப்பு தலைப்பு பாக்குறீங்க நடுவீரர்களே. என்னாச்சு? இல்ல இது அவர்கள் இல்லைங்களே, அதான் அவர்கள் அவ்வளவுதான். மைல்டு காமெடி இடத்துல ஒன்று போடுறோம். திங்கள்தோறும் மாலை 6 மணிக்கு ஜேஜே கோல்ட் பிரசன்ஸ் குட்டி மன்றம் பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் வெண்லாக் பெயின்ஸ் அமிர்தா மசாலா பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து. கோனியர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஹார்லி டேவிட்சன் பேன் அமெரிக்கா, இதுதான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பைக். இதை வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் அகஸ்டின் நம்ம கூட இருக்காரு. ஹலோ சார். பைக்கை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான், ஒரு ஜைஜாண்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்டு நிறையா க்ரீஸு அந்த டஸ்ட்லாம் இருக்கு. பார்த்தோன்னே அதிக தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஹார்லி டேவிட்சனோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் கேட்டகரி பைக். ஆல் டெரெயின்ஸில் போகணும் இந்த வண்டி. ஹார்லி டேவிட்சன் இந்த பைக்கை வந்து தே பில்ட் இட், அதனால தான் நம்ம வந்து அட்வென்ச்சர் கேட்டகரின்னு சொல்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த அட்வென்ச்சர் கேட்டகரியில் இது பிஎம்டபிள்யூ தான் வந்து இதோட கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அட்வென்ச்சர் பைக்லேயே. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஹார்லி டேவிட்சன் எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்படிட் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் அவங்க வந்து 40 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்க 40 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் ரிஃபைன்ட் அட்வென்ச்சர் பைக் இந்த வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள தவிர வந்து இந்தியாவில் வந்து ஆஃப்ரிக்கா ட்வின் ட்ரையம்ப்ல வந்து ஹார்லி டேவிட்சன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிராண்ட். அவங்க வந்து க்ரூசர்ஸ் கேட்டகரி டூரிங்க்கு பைக்கை வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஆனால் முதல் தடவை எங்களாலையும் அதை பண்ண முடியும், நாங்களும் ஒரு அட்வென்ச்சர் பைக் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த 2020 வந்து லாங் இன்ஜினியரிங் லாங் ப்ராசஸ் தே ஹேவ் பில்ட் திஸ் பைக். இதை வந்து உற்பத்திக்கு இதை நம்ம போய் ஒரு பிஎம்டபிள்யூ கூடையோ இல்லாட்டி ஒரு ஹோண்டா கூடையோ கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க ஒரு 40 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவர் இப்போ தான் பிறந்திருக்கார். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பைக் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 27 பைக்ஸ் ஆல்ரெடி டெலிவர்ட் அண்ட் ஆன் த ரோடு. இனிமேல் தான் இதோட ஃபீட்பேக், இதோட எக்ஸ்பீரியன்ஸ், இது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹார்லி டேவிட்சன் பைக் லேக்கு போயிருக்காங்க, கேலா பாஸ்க்கு போயிருக்காங்க, ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இன் இந்தியா. ஸோ இந்த வண்டி வந்து இஸ் அ குட் அட்வென்ச்சர் கம் டூரிங் பைக். ஓகே சார். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ஒரு ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தலாம் சார். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஓரியோவில் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த ஹெட்லைட்ஸ், அதுதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா பாபோட ஹெட்லைட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இது அதோட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்த ஹெட்லைட்ஸ் அண்ட் இந்த ஃபிசிக்கல் ஓரியோ பற்றி ஒரு அவுட்லுக் சொல்லியிருந்தது. இதோட ஹெட்லைட்ஸ் நீங்கள் சொல்லும் போது இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த வண்டி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஃபேட் பாப், அதுவே பார்த்தீங்கன்னா ஹார்லியிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு க்ரூசராக இருக்கும். அதே ஸ்டைல்னு நம்ம சொல்ல முடியாது, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்டோரி. அங்கேருந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி அவங்க வந்து நம்மளோட பேன் அமெரிக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரோட்டில் போனால் அது வந்து எல்லாம் பார்க்கணும்னு, அது எப்படி அவங்க இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹெட்லைட்ஸ் கொடுப்போம் நம்ம முன்னாடி. இப்போ ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. ஸோ எப்படி அவங்கள தனித்துவம் படுத்து காமிக்கணும், அதுதான் அதோட ஹெட்லைட் வந்து ஹைலைட். ஹெட்லைட்டுக்கு மேலே ஒரு சின்ன லைட் இருக்கும், அது வந்து அடாப்டிவ் லைட்ஸ். அது அவங்க வந்து அமெரிக்கன்ஸ் வந்து தே கெப்ட் இன் மைண்ட் ரைடர் மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, பெரியனும் பின்னாடி உட்காரங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி தே கேவ் அ வெரி குட் கம்ஃபர்டபுள் குவாலிட்டி சீட்ஸ் ஹியர். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி, இட்ஸ் போத் ஃபார் டூரிங் அண்ட் ஃபார் ஆஃப் ரோடிங் அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டேங்க் உங்களுக்கு அவ்வளோ யூஸாக இருக்குன்னா நீங்கள் அந்த ஹைவேல வந்து நீங்கள் வந்து ஒரு 200 போனால் கூட, நான் வந்து 150 or 110 சொல்கிறேன். ஏன்னா அந்த வண்டி நான் 200 போனனால சொல்கிறேன். 200 போனக்குள்ளே அந்த ஸ்டெபிலிட்டி இந்த வைசர்லேருந்து உங்களுக்கு வந்து ஏர் பிளாக் பிளாக் பண்ணும் ரைடருக்கு. ஸோ இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க், இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து தே ஹவ் கிவன் இட். சூப்பர் சார். ஸோ அந்த இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர், இது இது பார்க்கும்போது எல்லா அட்வென்ச்சர் பைக்லையுமே இதே மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. கண்டிப்பாக. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டியூக் நான் பார்த்துக்கேன், டியூக் 790 390 இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அதோட இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வேரியா இருக்குது? அகெயின் நீங்கள் வந்து அட்வென்ச்சர் கேட்டகரிஸ் வரும்போது
ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் வந்து தே யூஸ்ட் 6.5 inch ஸ்க்ரீன். அதில் பார்த்தீங்கன்னா த பிரைட்னஸ் இஸ் ரியலி குட், ரொம்ப இட்ஸ் ரியலி குட். பார்க்கும் போதே தெரிஞ்சு சார் அது பிரைட்னஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு எல்லாமே ஒரு பல்கான ஒரு பிளேஸ்மெண்ட். ஆமாம், ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? எகனாமிக்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு இந்த 2021 வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து இந்த வண்டி இன்ஜினியரிங் பண்ணும்போது தே கெப்ட் இன் மைண்ட் த ரைடர் ஷுட் ஃபீல் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இஸ் பைக். ஸோ நீங்கள் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கட்டும், அதோடய வியூ இருக்கட்டும், அதே மாதிரி இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் ஈஸியாக நீங்கள் வந்து மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட வின் ஃப்ளோ வந்து எப்படி எவ்வளோ கண்ட்ரோல்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட அவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பட்டன்ஸ், ஒரு ஒரு மோட்ஸ் பட்டன்ஸ்க்கும் வந்து தே ஹவ் கிவன் இட் ஆம்பிள் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதான் இது பார்க்கும்போது நெக்ஸ்ட் அதான் டியூக் 790 இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை. ஆமாம், ஸோ சிம்பிளாக இது இருக்கும், பட் இதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், சூப்பர் சார். ஸோ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த அதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார், இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஏபிஎஸ்? முதல் வந்து இந்த வண்டியில் வந்து 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ரோடு, ரெயின், ஸ்போர்ட், அட்வென்ச்சர், அட்வென்ச்சர் ப்ரோ. அதை தவிர மற்ற அட்வென்ச்சர் பைக்ஸில் கொடுக்காதது ஹார்லி இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 2 கஸ்டம் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கணும், எவ்வளோ எதிரி பிரேக்கிங் இருக்கணும், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு சொல்லி உங்களோட இருந்த பைக் ஹைட்டு கூட உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆடட் ஃபீச்சர் இந்த வண்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைடருக்கு ஒரு ஹைட் வச்சுக்கலாம், ரைடர் பிளஸ் பில்லியனுக்கு ஒரு ஹைட் வச்சுக்கலாம், ரைடர் பிளஸ் பில்லியன் பிளஸ் கார்கோக்கு ஒரு ஹைட் வச்சுக்கலாம், ரைடர் அண்ட் கார்கோக்கு ஹைட் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ டெக்னாலஜி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது கப்பலாக போனாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பில்லியன் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கப்பலாக யாராச்சும் லாங் டிரைவ் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேன் அமெரிக்கா வாங்குங்க. ஸோ இவர் சொன்ன மாதிரி கப்பலாக போகிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து போயிடலாம் சார். ஸோ இன்ஜின் வைஸ் கேட்டகரியில் இது எந்த மாதிரியான இன்ஜின், மிடில் வெயிட் கேட்டகரியா இல்லை வந்து வி டைப்? தட் இஸ் வி ட்வின் லிக்விட் கூல்டு 1250. ஓகே, இதோட பிஹெச்பி வந்து 157. ஓகே, டார்க் வந்து கிட்டத்தட்ட 130 டார்க், நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் இருக்குது. ஸோ இதோட இன்ஜின் ரெஸ்பான்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதை நான் பொதுவாக நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறது, என்னோடய கம்யூனிட்டியிலே வந்து கேட்பாங்க எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ்னு. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த வந்து ஹார்லி இன்ஜினே இல்லை. ஏன் சொல்லுவேன்னா, இந்த இன்ஜினுக்கு பேர் வந்து ரெவல்யூஷன் மேக்ஸ். அது எவல்யூஷன்லேருந்து இவங்க ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு புது இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இந்த இன்ஜின் வந்து கோ இன்ஜினியர்டு பை போஷ். நெக்ஸ்ட் இந்த டயர்ஸ், சஸ்பென்ஷன் அண்ட் ஏபிஎஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. டயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வித் லேஸ்ட் ஸ்போக்ஸ் டயர்ஸ். இது முன்னாடி வந்து இட் இஸ் 19 inches, பின்னாடி வந்து 17 inch டயர்ஸ். அண்ட் இந்த டயர்ஸ் வந்து இட் இஸ் கஸ்டம் மேட் ஃபார் ஹார்லி டேவிட்சன். மிச்சிலின் வந்து இந்த டயர்ஸை வந்து தி மேனுஃபேக்சர்ட் ஃபார் ஹார்லி டேவிட்சன். ஆமாம், ஹார்லி டேவிட்சன்க்காக மட்டும். ஆமாம், பேசிக்காக வந்து நாட் ஓன்லி ஃபார் பேன் அமெரிக்கா, எல்லா மாடல்ஸ்க்கும் மிச்சிலின் வந்து கஸ்டமைஸ் டயர்ஸ் ஃபார் ஹார்லி டேவிட்சன். ஸோ அந்த அளவுக்கு ஹார்லி டேவிட்சன் பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய பிராண்ட் வேல்யூ. எஸ் சார், சூப்பர் சார். நான் ஏன்னா இப்போ ஹார்லி டேவிட்சன் பற்றி நானும் பார்க்கும்போது கேட்கும்போது சில பேர் இந்த ஹார்லி டேவிட்சன் பைக் ரைடர்ஸ் பற்றி கேட்கும்போது இவ்வளோ சூப்பராக சொன்னாங்க, அது பார்க்கும்போது எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் ஹாக் கம்யூனிட்டி, ஸோ அவங்க கம்யூனிட்டிக்கிட்டே ஒரு வைப் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம விளாகே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு ஹார்லி டேவிட்சன் பைக் எதனால் வாங்கணும், எதனால் வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சொன்னாங்க. ஹார்லி டேவிட்சன் பைக் எதனால் வாங்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா, பேஷன் ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் வந்து அந்த பேஷனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மற்ற ஒரு நம்ம கம்யூனிட்டிஸ் மாதிரியோ, இல்லாட்டி நம்மளே என்ன பண்ணுவோம், பைக் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிட்டுருப்போம், ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர். ஆனால் ஹார்லி டேவிட்ஸ்க்கு வந்து ஹாக், ஹார்லி ஓனர்ஸ் கிளப் இருக்குது. நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் யூ கனெக்ட் டு யுவர் ஃபேமிலி, யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். எனக்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரதரோடாக மாறிச்சு. இங்கே வந்து நாங்களாம் வந்து வி கால் அவர் செல்ஸ் பிரதர்ஸ், பிரதரோடாக மாறிச்சு. அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் கூட சீக்கிரத்தில் ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்கிட்டு எங்கள் கூட வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் ஃபீல் இட். நீங்கள் சொல்லுவீங்க மக்களுக்கு ஏன் ஹார்லி டேவிட்சன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆசை சார் எனக்கும்.
ஸோ ஏன்னா நான் நிறைய இந்த ஹாலிடேஸை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு பில் குவாலிட்டி இந்த மாதிரியான ஒரு ஒரு கம்ஃபர்ட் எதுவுமே இருக்கா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பேன் அமெரிக்காவும் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு உங்களோட கேள்வியிலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதே தான் பேன் அமெரிக்கா எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ டூரிங் ப்ளஸ் இந்த அட்வென்ச்சரர் ஸோ இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது இவரோட கருத்து. அண்டு இவர்கிட்டருந்து நானும் நிறைய விஷயம் கேட்கும்போது என்னோட கருத்தும் அதாக தான் இருக்குது. பட் நான் ஓட்டி பார்க்கல, இது ஓட்டியும் பார்க்க முடியாது இப்போதைக்கு. பட் ஆனால் இவர் ஓட்டி பார்த்த வரைக்கும் எனக்கு இது அவர் ஃபேஸ்லேருந்தே தெரியுது. ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பேன் அமெரிக்கா பைக் அப்படிங்கிறது இவர் சொன்ன மாதிரி ஒரு வேற லெவல் பைக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள் டூரர், நீங்கள் கப்புளாக வந்து டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த பைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ என்னோட ஒரு வியூ பாயிண்ட் சொல்லிட்டேன். ஸோ என்னோட ஃபைனல் வெர்டிக் சொல்லிட்டேன். ஸோ இவரோட ஓனரோட ஒரு ஃபைனல் வெர்டிக் ஏன் இதனால் பேன் அமெரிக்கா வாங்கணும். ஸோ பேன் அமெரிக்காவில் அப்படி இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ஒரு ஜிஸ்டாக பார்த்துடலாம். ஹார்லி டேவிட்சன் பேன் அமெரிக்கா நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இட் இஸ் லோடட் வித் கம்ஃபர்ட், ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன். இந்த வண்டியோட ஹைலைட் உலகத்தில் வேறு எந்த வண்டியும் இல்லை, எந்த கேட்டகரியிலும் இல்லை. நீங்கள் ஓட்டும் போது த்ராட்டில் கம்மி பண்ணும் போது 15 கிலோமீட்டர்ஸ் கீழே வரும்போது த வெஹிக்கிள் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ டவுன். ஸோ திஸ் அட்வென்ச்சர் பைக் ஆல்சோ சூட்டட் ஃபார் மிட் ஹைட் பீப்புள். ஏன்னா அட்வென்ச்சர் பைக் வந்து டாலாக இருக்கிறவங்க தான் ஓட்டணும்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாக இருந்தது. அந்த பேரியரை வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. மிட் ஹைட் ஆளுங்களும் ஓட்டலாம் இந்த வண்டியை. மார்க்கெட்டில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது அட்வென்ச்சர் கேட்டகரிஸ். நிறைய பேர் வந்து அவங்க பேர் எஸ்டாப்ளிஷன் பண்ணிட்டாங்க. பேன் அமெரிக்கா இஸ் அ நியூ கிட் ஆன் த பிளாக். கிவ் இட் அ ட்ரை அண்ட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட். Thank you sir, thank you sir, thank you for your presence sir. Thank you, thank you, thank you so much Ranjit. Okay bye. Bye, thank you.